வணக்கம் தமிழ் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ராங்கி மும்பை ஸ்டைல் ஆலு கபாப். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ நல்லன் கிச்சன் கிட்ஸோட 15th வீடியோ. மைதா இல்லாமல் வெறும் கோதுமை மாவுலேயே பண்ணுறது, சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வீடியோக்குள்ளே மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் போய்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கோதுமை மாவு எடுத்துங்க, அது வந்து 3 கப் போட்டுங்க. அதில் சில்லி ஃப்ளேக்ஸு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. சால்ட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் போதும். அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் வந்து அதில் ஒட்டிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் இந்த மாவு மேலே படுற மாதிரி வச்சுட்டு அப்புறம் 1 கப் வாட்டர் எடுத்து அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோவை நீடிங் பண்ண வேண்டிதான். நல்லா இது மாதிரி உருட்டிங்க. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஒட்டுங்க. ஒட்டிக்கிட்டு நல்லா பிசைஞ்சு நீடிங்னு சொல்கிறோம் இல்லையா, அது பண்ணுங்கள். பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டு சாஃப்டாக ஆகிற வரைக்கும் பாருங்கள். அது உருட்டி வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு எண்ணெயை தடவணும். அதில் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு துணியை போட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 20 மினிட்ஸ் டு ஹாஃப் அன் ஹவர் பெட்டர். ஒரு துணியை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் பொட்டேட்டோ ப்ரிப்பரேஷன் இன்சைட் ஸ்டஃபிங் பார்ப்போம். வேக வச்ச பொட்டேட்டோ 4, அப்புறம் வெங்காயம் 1, சில்லி ஃப்ளேக்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ்னால் க்ரீன் சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் ஜிஞ்சர் பவுடரு, சில்லி பவுடர் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன், டர்மரிக்கு அதாவது 1/2 டீஸ்பூனு, கமின் பவுடர், தனியாத்தூள் 1/2 பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு ஆம்சூர், அப்புறம் சாட் மசாலா, இது எல்லாமே போட்டுங்க. சால்ட்டு தேவைக்கேற்ப 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து கொத்தமல்லி நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க, சூப்பராக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணிட்டுங்க. இதுதான் உள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். இதை வந்து எடுத்து ஒரு பால் மாதிரி இப்படி ரொட்டி சுற்றுங்க, கையால் அப்படியே சுற்றி வச்சுட்டு அப்புறம் அதை அமுக்கி அமுக்கி கொஞ்சம் நீட்டாக குச்சி இதுக்குள்ளே விட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் நீட்டாக அதை இது மாதிரி பண்ணுங்க, என்ன சொல்கிறது, குல்ஃபி மாதிரி கொஞ்சம் பட்டையாக பண்ணணும்னா அது மாதிரி அதை ப்ராப்பராக ஷேப் பண்ணுங்கள். ஏன்னா அது சப்பாத்திக்குள்ளே வைக்கும்போது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது சரியாக அந்த பரோட்டாக்குள்ளே வைக்கும்போது எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேன் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் அது மேலே அப்படியே எண்ணெயை லைட்டாக ஊற்றிட்டு அது மேலே ஹாட் பண்ணிட்டு வச்சுருங்க. அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வேணாம். அப்புறம் அது அப்படியே திருப்பி போட வேண்டிதான். பாருங்கள் எப்படி திருப்பி போடுறோன்ட்டு, அப்படி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வினேகர் 1 கப்பு, ரொம்ப முக்கியமான ஐட்டம் அது. வினேகர் 1 கப்பு, 1 கப்பு ஃபுல்லாக யூஸ் ஆகாது, 1 கப்பு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி வந்து 2-3, அதை வந்து க்ரீன் சில்லியை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அது அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸு அதை மூடி வச்சுருங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஐட்டம். எதுக்கு இந்த ஃப்ராங்கி மும்பை ஸ்டைல் ஓகேயா. அப்புறம் சப்பாத்தி எடுத்துங்க, நல்லா சுற்றிங்க, பெரிய உருண்டையாக சுற்றிங்க. சுற்றிட்டு அதை எப்போதும் போல் கொஞ்சம் மாவை தெளித்து விட்டு நம்ம தோசைக்கல்ல வச்சு, தோசைக்கல்ல இல்லை சப்பாத்திக்கல்ல வச்சு அது நல்லா சப்பாத்தி அல்லது பரோட்டா மாதிரி பண்ணுங்கள். நீட்டாக ஃபஸ்ட்டு ரவுண்டாக அதை இடணும், நல்லா பெருசாக இட்டுருங்க. ஏன்னா அதை திருப்பி அதை ரொட்டேட் பண்ணி ஜிக்ஸாக்காக மடித்து அப்புறம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா கம்ப்ளீட்டாக அதை பண்ணுங்கள். அதுக்கு மேலே கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கீ எடுத்துகிட்டு தேய்ச்சிருங்க. நல்ல யூனிஃபார்மாக வந்து ஃபுல் பரோட்டா மேலேயும் தேய்ச்சிருங்க, இந்த மாவு மேலேயும் தேய்ச்சிருங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேய்ச்சோன்னா அது ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு மேலே கொஞ்சோண்டு சாட் மசாலாவை தூவிட்டு அப்புறம் அந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதே மாவை கொஞ்சம் மேலே அப்படி தூவி விட்ற வேண்டியது. தூவி விட்டுட்டு மடிக்கும் போதே தனித்தனி லேயராக வரும் அது, அதுக்காக தான் ஜிக்ஸாக்காக மடிக்கணும். பாருங்கள் எப்படி ஜிக்ஸாக அது மாதிரி மடிக்கணும். எதுக்குன்னா அப்போ தான் லேயர் லேயராக வரும். அப்புறம் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள், அதை நல்லா டைட்டாக அதை ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த எண்டை வந்து மேலே கொண்டு போய் வச்சுருங்க. வச்சுட்டு அதை அழுத்து வைங்க. அப்படியே ரிவர்ஸில் இப்போ காட்டும் பாருங்களேன், கொஞ்சம் வேடிக்கைக்காக அதை பார்க்குறதுக்கு, ரிவர்ஸில் பார்க்குறதுக்கு வேடிக்கையாக இருக்கும். அதனால் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்கு வீடியோவில். அதை எடுத்தோடனே அது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதை வந்து நல்லா திரும்பவும் இட வேண்டிதான், சப்பாத்தி திருப்பி இட வேண்டிதான். சப்பாத்தினா என்ன, பரோட்டா, இது பரோட்டா தான், அது சப்பாத்தின்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா லேயர் லேயராக வந்துடுச்சு. இப்போ திரும்பி அதே மாதிரி நல்லா நீட்டாக இது பண்ணுங்கள். மாவு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துங்க, சப்பாத்தி மாவு மேலே தூவி தூவி நல்லா
அது பிஞ்சிடாத படிக்க அதை அழகாக இட்டுருங்க. ஒரு ரெண்டு சாப்பிட்டா போதும், வயிறு ஃபுல்லாகிடும். அது பசங்களுக்கு அல்லது வேலைக்கு போயிட்டு வந்தவங்களாம் ஈவினிங் வந்தோன்னா அது அடித்தாங்கன்னா அவ்வளோதான், நைட்டு டின்னரே தேவைப்படாது. ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம், சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் மெயினாக வந்து அந்த வினைகர் போட்டு அந்த உரப்பு போட்டது ஜட்கான்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஒரு கிக் அடிக்கிறதுக்காக அது போட்டால் தான் அது வந்து ஃப்ராங்கியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அதை மறந்துடாதீங்க. ஆயிலோ நெய்யோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, நெய்யில் பட்டர் பெட்டராக இருக்கும், இல்லாட்டா ஆயில் போட்டுவிட்டு அது திருப்பி போட்டுருங்க. பரோட்டாவை திருப்பி போட்டுட்டு பரோட்டா கொஞ்சம் ப்ரௌனாக ஆட்டும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறமா அதை வெளியில் எடுத்து வச்சிட வேண்டிதான். இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்புறம் நம்ம ஸ்டஃபிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான். வேறு லச்சா பரோட்டான்னு பேர் அதுக்கு. இதில் வந்து நம்ம க்ரீன் சில்லி இல்லையா, அதை போட வேண்டியது, க்ரீன் சட்னி சாரி சில்லி இல்லை. அப்புறம் அந்த ஃப்ராங்கி ரெடியாக இருக்க ஆலூ கபாப் ஃப்ராங்கியை போட்டு அதுக்குள்ளே போட்டு அப்புறம் முட்டைக்கோசு கேரட்டு குடமிளகா சாஸு க்ரீன் சாஸு ரெட் சாஸு அதெல்லாம் விட்டுட்டு அந்த இது அதை அப்படியே சுற்றி ரெடியாக வைங்க. 100% ஆட்டா நோ மைதா, ஃப்ராங்கி ரெடி ஃபார் ஈட்டிங். கிராப் இட், பைட் இட், ஃபீஸ்ட் யுவர் டேஸ்ட் பட்ஸ். வெரி ஹெல்த்தி ஃபுட். Bye. Thanks for watching. Subscribe பண்ணுங்க கண்டிப்பாக. Bell button அமுக்குங்க. Next videos வரும். Thank you so much. Bye then.